Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. நீலகிரி மாவட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் விவசாய கடன் வழங்கி 3.75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வங்கியின் உதவி மேலாளர் உள்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். 2019 ஆண்டில் கீழ்கோத்தகிரி மற்றும் குன்னூர் பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளில் மேலாளராக பணியாற்றியவர் அனுஜ் ரகுமார். இவர் உதவி மேலாளர் ஜெயராமன், அன்றைய உதகை வனச்சரகர் கணேசன் ஆகியோருடன் சேர்ந்து மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் காளான் வளர்ப்பு மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு கடன் வாங்கி தருவதாக விவசாயிகள் பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். வங்கியில் வாங்கப்படும் கடன் தொகையில் ஒரு பங்கு தருவதாகவும் முழு கடன் தொகையை தாமே கட்டிவிடுவதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பி 24 விவசாயிகள் தங்கள் வீடு மற்றும் நிலத்தின் சொத்து பத்திரங்களை கொடுத்துள்ளனர். அவற்றை வைத்து அனுஜ்குமார் 3.75 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். மானியத்துடன் வழங்கப்பட்ட அந்த கடன் தொகையை அனுஜ்குமாரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து மோசடி செய்துள்ளனர். கடன் திருப்பி கட்டப்படாத நிலையில் விவசாயிகளுடன் வங்கியில் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்கள் அதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வங்கிகள் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு பாரத ஸ்டேட் வங்கியின் உதவி மேலாளர் ஜெயராமன் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான அனுஜ்குமார், முன்னாள் வனச்சரகர் கணேசன் உள்ளிட்ட 11 பேர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.